Hey guys, welcome back to my channel. So channel ku sandina Rahul and idtn 11 channel marakam subscribe panikonga and pakkathile irukka andha kutti bell icon click panikonga Instagram Facebook la poi follow kuduthirunga. So follow kuduthitingna appo na pora video oda update notification ungalku vandirukum. And ellarku ella andha video start pandradhukku munnadi oru periya thanks solikira Quadrilateral gear store Vinu bro ku. So avanga dhaan namakku indha parcel namakku anipirukanga romba naala nama theedittirundha oru porula anipirukanga. So adanal romba romba thanks bro. So adhu enna product appdin paathina ஹெல்மெட்டில் வந்து நிறையா போயிடுச்சு பிகாஸ் இந்த ஸ்பான்ச்செல்லாம் பார்த்தா தெரியும் எல்லாமே கிழிஞ்சிருச்சு. அண்டு இதில் வந்து பின்லாக் வைசர் இல்லை. ஸோ பின்லாக் வைசர் இல்லாதனால வந்து வைசருக்கான ஆப்ஷன் இருக்குது பட் நான் பின்லாக் வைசர் செட் பண்ணதில்ல. அதனால் எனக்கு வந்து ஹில் ஸ்டேஷனோ இல்லை ரெயினில் ஓட்டும் போதோ எனக்கு வந்து ஃபாகு மிஸ்ட் படிக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். அப்படியே இன்கேஸ் நான் அந்த ஃபாக் ஏதாவது வச்சு துணியோ இல்லை ஏதாவது வச்சு தொடச்சிட்டேன்னா அந்த லைட் வந்து எனக்கு ஃபுல்லாக ஸ்கேட்டர் ஆக ஆரம்பிச்சிது. அப்படியே ஃபுல்லாக அப்படியே அந்த பூ பூவா உழுவுல அந்த மாதிரி தெரியும். ஸோ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் அது ஒன்றுமே தெரியாது. அந்த லைட்டு ஆப்போசிட்டில் வரவங்களோட பீம் ஹை பீம்லாம் போட்டு வரும்போது எனக்கு சுத்தமாக விசிபிலிட்டியே இருக்காது. ஜீரோ விசிபிலிட்டியில் தான் நான் ஓட்டிகிட்ருப்பேன். நைட் டைம்லேயுமே ரைட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டிவைடர்லாம் இருக்காது, சிங்கிள் ரோடு தான். ஸோ அந்த மிஸ்ட்டு ஃபாக்லாம் இருக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து ஃபுல்லாக என் ஃபேஸ்லேயும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். அது ஓப்பன் பண்ணி விட்டால் ஃபேஸில் அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த டஸ்ட்டு படுறது இல்லைனா அந்த தண்ணி மழை தண்ணி போடும். ஸோ அது க்ளோஸ் பண்ணிட்டோன்னா ஃபுல் ஆஃப் மிஸ்ட் ஆகிடும். ஸோ அப்படியே ஹெல்மெட்டை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் திறந்து லைட்டாக இது பண்ணிட்டு திரும்ப திரும்ப க்ளோஸ் பண்ணி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்டு நிறையா ரைடில் சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வர ரைடெலாம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஹெல்மெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1500 grams இந்த ஹெல்மெட், 1450 grams இந்த ஹெல்மெட்டோட வெயிட்டு இல்லை தெரியுதான்னு தெரில. 1450 அண்டு 2.5 இயர்ஸ்க்கு மேலே இந்த ஹெல்மெட் நான் யூஸ் பண்ணிட்டேன். நல்லாவே அடிச்சாச்சு. இப்போ ரைட்ஸ்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்கிறதுனால அடிக்கடி இந்த ஃபோம் எல்லாத்தையும் கழட்டி நான் வாஷ் பண்ணுறதுனால இது நல்லாவே டேமேஜ் ஆகிடுச்சு. அண்டு ஃபோமும் குஷனிங்கும் ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா டீரிங் சிஸ்டம். ஸோ இது ஒரு சேஃப்டிக்கான ஃபீச்சர். இது டீரிங் அண்டு நல்லா இருக்கும். வின் நாய்ஸ் ஹெவியாக இருக்காது, ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்கும் இதில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹெல்மெட்டில் பெஸ்ட்டாக இருந்தது. ஆனால் வந்து இதில் என்ன பிரச்சனைனா உள்ளே வந்து டபுள் வைசர் கிடையாது. அதனால் நான் உள்ளே ஒரு ஸ்பிங்ஸ் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஸ்பிங்ஸ் வந்து நான் கரெக்டாக கழட்டும் போது எடுத்து வைக்கணும் எங்கேயாவது பத்திரமா. அதில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகும், அது மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருந்தது. ஸோ இதுவும் ரொம்ப பழசாயிடுச்சு. அண்டு விண்டில் நான் ஹெவியாக ஒரு ஹெவி விண்டுன்னு இல்லை, ஒரு 80-90 ரீச் பண்ணும்போதே வந்து எனக்கு இந்த ஹெல்மெட் லைட்டாக அப்படி ஆடும் தலையில். அண்டு வந்து அப்பப்போ இப்படி தள்ளி விடுற மாதிரி இருக்கும், யாராவது தலையை வச்சு இப்படி தள்ளி விடுற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த விண்ட் பிளாஸ்ட்னால எனக்கு அப்படி இருந்தது. ஸோ ஹெல்மெட் வந்து லூஸாக இருக்கிறதும் அதுக்கு ஒரு காரணம். ஸோ அதனால் நான் நிறைய ரைடில் இப்போ ரீசெண்டான ரைடில் வந்து ஹெல்மெட் வாங்கணும், ஸோ புதுசாக ஒரு ஹெல்மெட் மாற்றணும், அதனால் நிறைய சஜஷன் கொடுங்க அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட கேட்டுகிட்டு இருந்தேன். ஸோ அவங்களும் நிறைய பேர் நீங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஹெல்மெட் நல்லாயிருக்கும்னு. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து எம்டி தண்டரும் ஆக்சர் வெனாமஸோட வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வெனாமஸ் ரொம்ப நல்லாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது ஒரு பாயிண்டில் வச்சுருந்தேன். அண்டு அது மாதிரி 2-3 ஹெல்மெட்லாம் நான் வச்சுருந்தேன், அது சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்ட்டு. பட் இப்போது நமக்கு பார்த்திங்கன்னா அதே ஆக்சர் சேம் ஆக்சாரே தான் அவங்கள அனுப்பியிருக்காங்க நமக்கு. அண்டு இது பார்த்திங்கன்னா ஆக்சாரில் ஒரு லிமிட்டட் எடிஷன் தெரியுதுங்களா. இது பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் தாட். ஸோ தெரியுதுங்களா, ஸ்பீட் ஆஃப் தாட் 299 அப்படின்ற ஒரு வெர்ஷன் இது. இது வந்து அவங்க எக்ஸ்பிஎஸ்பியோட 16th இயர் செலிப்ரேஷனுக்காக 2019 ஒரு மாடல் ஒன்று ஃபஸ்ட்டு அந்த ஹெல்மெட்டை வந்து லிமிட்டட் எடிஷனாக ஒன்று விட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 2021 மாடல் இது. அண்ட் இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சார் வெனாமஸோட அப்படியே சேம் ஹெல்மெட் தான். அதுவும் இதுவும் சேம் தான், வெயிட் எல்லாமே சேம் தான். அந்த லிமிட்டட் எடிஷன் எக்ஸ்பிஎஸ்பியோட அந்த மேலே உள்ள அந்த டிசைன் மட்டும் இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஹெல்மெட் அப்புறம் இந்த ஒரு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா, பிளட் குரூப் ஸ்டிக்கர்ஸ் அண்டு ஸ்பாய்லர், ஒரு குட்டி ஸ்பாய்லர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லர் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாய்லர் இல்லாமல் நீங்கள் குட்டி ஸ்பாய்லர் வேணால் இந்த ஸ்பாய்லர் மாற்றிக்கலாம். அண்ட் இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு 300-400 kilometers அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 800 kilometers ப்ளஸ் இந்த ஹெல்மெட் நான் ஓட்டிட்டேன், ரைட் பண்ணியாச்சு. பிகாஸ் வந்து நான் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டலான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் வந்து ரைடுக்கு யூஸ் பண்ணிட்டோம் நமக்கு இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இந்த ஹெல்மெட்டில் என்னென்னலாம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிடும்ன்றதுக்காக நான் ஒரு பக்கத்துலேயே ஒரு சின்ன ரைடு ஒன்று ஒரு பெரிய ரைடு ஒன்று ரெண்டுமே பண்ணிட்டதில். ஸோ இதுதான் அந்த ஹெல்மெட் தெரியுதுங்களா, பல பலன் இருக்கா. அண்டு இந்த ஹெல்மெட் தான் 299 ஸ்பீட் ஆஃப் தாட். ஸோ அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஸ்டிக்கர். ஸ்டிக்கரில் என்ன போட்டிருக்குன்னா இன்கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் டூ நாட் ரிமூவ் த ஹெல்மெட் அன்லெஸ் யூ ஆர் அ டாக்டர் ஆர் மெடிக்கல் அசிஸ்ட் பி பாசிட்டிவ் என்னோடய பிளட் குரூப்.
ஸோ இதெல்லாம் தான் அந்த ஹெல்மெட். அண்ட் ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆக்சர் அந்த வெனமஸ் விவிட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது நிறைய கலர்ஸ் ஹெல்மெட் பார்த்தாலே அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஃபங்கியாக ஒரு மாதிரி நல்லா பல பலன் இருக்குது. ஸோ இதில் வந்து இதுதான் வந்து அந்த இதுக்கு முன்னாடி உள்ள அந்த டிசைன் xBhp-யோட அந்த ஹெல்மெட் இதுதான். அது இது வந்து 299 ஸ்பீட் ஆஃப் தாட். அண்ட் இதில் வந்து ப்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் இதில் என்னென்னலாம் எனக்கு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஹெல்மெட்டோட வைசர். இந்த வைசர் பார்த்தீங்கன்னா பில்லா கூட வருது. ஸோ பில்லா கூட வர்றதுனால வந்து ஃபாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் படியும். ஸோ இந்த இந்த சைடில் இந்த சைடு அப்புறம் இங்கே அது மாதிரி ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி அங்கெல்லாம் தான் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல கீழே இங்கே இந்த சைடில் அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் வந்து ஃபாக் படியுது. ஸோ இந்த சென்ட்ரு வந்து உங்களுக்கு கிளியராகவே இருக்கும். பின்லாக் இருக்கிற உங்களுக்கு கிளியராக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு அந்த மிஸ்ட்டு ஃபாக் எதுவுமே படியாது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஸோ இதுதான். ஸோ சன் வைசர் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுது இது. அந்த வெயில் நல்லா போகும்போது நீங்கள் தனியாக அந்த சொன்னல ஸ்பெக்ஸ் போட்டு போகிறது அந்த கஷ்டம்லாம் இதில் இல்லை, நல்லாயிருக்கு. அண்டு உள்ளே வந்து ஏர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ இது வந்து இன்லெட் அண்டு பின்னாடி இங்கே அவுட்லெட். ஸோ ஏர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, தலையில் நல்லா கூலிங்காக இருக்குது. பட் இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வின் ஐஸ் ஹெவியாக இருக்கும். ஆக்சாரை பொறுத்த வரைக்குமே வின் ஐஸ் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். உள்ளே வந்து அந்த சவுண்டு நாய்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் வின் ஐஸு. ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். ஆக்சாரில் எல்லா ஹெல்மெட்லேயும் இந்த நாய்ஸ் வருது, அதனால் அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இந்த குஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாக எனக்கு தெரியல. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1650. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோக்கு மேலே ப்ளஸ் அண்ட் மைனஸ் 50 kg வச்சாலும் 1600 grams இது. அண்ட் இதுக்கு மேலே வந்து நீங்கள் கோப்ரோ செட்டப் மோட்டோ பிளாக் செட்டப்பு அண்ட் பின்னாடி ட்ரைகா கேஸ் எல்லாம் மாட்டினீங்கன்னா கண்டிப்பாக 2 kg கிட்டே வந்துடும் ஹெல்மெட்டோட வெயிட். ரா வெயிட்டே வந்து உங்களுக்கு 2 kg வந்துடும். சின் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, உள்ள குஷனிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம் இது எல்லாத்தையும். இது சின் ப்ரொடெக்டர் வச்சிடறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா சைடில் இந்த இடத்துல ஃபுல்லாக இப்படி டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும். அண்ட் இதில் இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது இட்டு கழட்டிடலாம். எல்லாமே ஈஸியாக கழட்டி எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கழட்டிட்டால் உள்ள ஹெல்மெட் இப்படி தான் இருக்கும், தெரியுதுங்களா. இதெல்லாத்தையும் கழட்டிட்டு நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அண்டு சைடில் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்களா அது உங்களுக்கு தெரியுதுங்களா. இந்த இடத்துல நான் வெல்க்ரோ இப்போ தான் ஒட்டியிருக்கேன். பட் வெல்க்ரோ ஒட்டாமல் இது நார்மலாக அந்த கேப் இருக்கும். இந்த கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்காம் ப்ளூடூத் இன்டர்காம்லாம் செட் பண்ணுறதுக்காக இந்த கேப்பு. உள்ளே நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் வச்சிட்டிங்கன்னா உங்கள் காதில் எந்த பெயின் இருக்காது இந்த கேப் இருக்கிறதுனால. வந்து நார்மல் ஹெல்மெட்ஸில் அந்த மாதிரி கேப் இல்லாதனால நீங்கள் ஸ்பீக்கர்ஸு இல்லை ப்ளூடூத்துக்கோ இல்லை ஹெட்செட்டோ ஏதோ போட்டிங்கன்னா உங்களுக்கு பெயின் வரும். ஸோ இது இருக்கிறதுனால இந்த கேப் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பெயின் வராது, கரெக்டாக அந்த கேப்பில் உட்காந்துக்கும், ஸ்பீக்கர்ஸும் கரெக்டாக உள்ளே இருக்கும். இது ஹெல்மெட்டை பற்றின ஏரோடைனமிக்ஸ் அண்ட் டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டேன். ஸோ அதை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஆக்சார் வெனாமஸோடது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அது வெனாமஸ், இது வந்து 299 வெனாமஸ்க்கும் இந்த பெயிண்டிங் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6500 வரும். அண்டு ஆக்சார் வெனாமஸ் பார்த்திங்கன்னா 4994 வரும். ஐ மீன் 4994 அந்த ப்ரைஸ் வரும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லிமிட்டெட் எடிஷன் அண்ட் xBhp-க்காக. எஸ் இந்த ஹெல்மெட்டை பற்றின விஷயம் தான், இது ஒரு அப்டேட் அவ்வளோதான். தேங்க்ஸ் டு குவாட்ரிலேட்டரல் கியர் ஸ்டோர் வினு ப்ரோ. தேங்க்ஸ். வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் கைஸ். சீ பீப்பிள் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. சி யூ டாடா, பை பை. அண்ட் இன்ஸ்டா ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். அண்டு அடிக்கடி வந்து அந்த கிவ் அவே ஆஃபர்லாம் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பை.